ஹாய் இவர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம டெக்னிக்கல் சொல்யூஷன் தமிழ் சேனல் இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு பில்டிங்கோட ஆர்சிசி பில்டிங்கோட பேஸ்மெண்ட் வரைக்கும் கட்டணும் அப்படின்னா என்னென்ன விஷயம் இருக்குது, அதுல எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா பேஸ்மெண்ட் வரைக்கும் கட்டி முடிக்கணும் அப்படிங்கறத பார்க்க போறோம். அப்படியே அந்த பேஸ்மெண்ட் கட்டி முடிக்கிறதுக்கு எவ்வளவு செலவாகும் தோராயமா அப்படிங்கறதையும் நம்ம இன்னைக்கு டீட்டெயிலா கால்குலேஷன்லாம் பார்க்க போறோம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க, அப்பதான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன்ல ஆல் நோட்டிபிகேஷனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு அப்டேட்ஸ் ஒண்ணு கூட இருக்கு. இப்போ ஒரு பில்டிங் கட்டுறாங்க அப்படின்னா அதோட மொத்த திறனையும் தாங்கக்கூடியது நம்ம பேஸ்மெண்ட் கீழே தான் அதை நம்ம போட போறோம். இப்போ பேஸ்மெண்ட் எந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்கா போறோமோ அந்த அளவுக்கு தான் ஃபியூச்சர்ல அந்த பில்டிங்கை மேலே ஃப்ளோர்ஸ் நம்ம ஏத்துறதுக்கான ஒரு வழிவகை கிடைக்கும், சரிங்களா? ஸோ அந்த பேஸ்மெண்ட்ல என்னென்ன விஷயம் இருக்குது, அதுல என்னென்ன ரொம்ப கவனிக்கணும் அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ இந்த டயக்ராம் பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். இங்க பாத்தீங்கன்னா நான் பேஸ்மெண்ட்ல ஒரு 10 விஷயத்தை மட்டும் தெளிவா எழுதியிருக்கேன். இந்த 10 விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதை தவிர ஒரு சின்ன வேலைகளும் பேஸ்மெண்ட் கீழே இருக்கு, பட் ரொம்ப முக்கியம் அப்படின்னு அந்த 10 விஷயம் மட்டும் தான் நம்ம கவனிக்கக்கூடிய விஷயமா இருக்கும். அதோட குவாண்டிட்டி எப்படி எடுக்கலாம், அதுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படிங்கறத நீங்க நம்ம டீடைலா பார்க்க போறோம், ஓகேங்களா? இப்ப பேஸ்மெண்ட்ல என்னென்ன ஒர்க் இருக்குது அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஓரளவுக்கு தெளிவா பார்க்கலாம், ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் ஒர்க் என்னன்னு பாத்தீங்கன்னா, பில்டிங்க கட்டுறதுக்கு முன்னாடி நம்ம 2D பிளான் ஸ்ட்ரக்சரல் டிராயிங் வாங்கி வச்சிருப்போம். அந்த ஸ்ட்ரக்சரல் டிராயிங்ல காலம் லே அவுட் மார்க் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அந்த லே அவுட்டை நம்ம கட்டக்கூடிய இடத்துல போயிட்டு நம்ம மார்க் பண்ணணும். இந்த நேரத்துல காலம் வந்துட்டு வரப்போகுது அப்படிங்கறத மார்க் பண்றதா நம்மளோட ஃபர்ஸ்ட் வேலையா இருக்கும். மார்க் பண்ணதுக்கு அப்புறம் அதை நம்ம குழி தோண்டி எடுக்க போறோம். உள்ள இருக்கிற மண்ணை வெளியே எடுத்து கொட்டினாதான் நம்ம ஃபூட்டிங் ஆன உள்ள கொண்டு போய் வைக்க முடியும், ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் ஒர்க் அப்படின்னு பார்க்கும்போது கிளீனிங், மார்க்கிங் அண்ட் எர்த் ஒர்க், இதுதான் ஒரு பேஸ்மெண்டோட ஃபர்ஸ்ட் ஒர்க், பில்டிங்கோட ஃபர்ஸ்ட் ஒர்க்னு வச்சுக்கலாம். நம்ம எர்த் ஒர்க் பண்ணி வெளியே எடுத்துட்டோம், மண்ணெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம், கீழே வந்துட்டு பிசிசி போடுவோம். பிசிசினா பிளைன் சிமெண்ட் கான்கிரீட், கம்பி இல்லாத ஒரு கான்கிரீட், பிளைன் சிமெண்ட் கான்கிரீட் போடுவோம். அதுதான் இங்க டயக்ராம்ல மென்ஷன் பண்ணிருக்கேன் ரெண்டாவது. ஸோ மொதல் ஒர்க் நல்லா ஃபுல்லா குழி தோண்டி எடுக்கிறோம் மார்க் பண்ணி, ஸோ அது ஃபர்ஸ்ட் ஒர்க். ரெண்டாவது ஒர்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பிசிசி போடுறோம், ஓகேங்களா? பிசிசி போடுறது தான் ரெண்டாவது ஒர்க்கா இருக்கும். இதோட தடிமன் வந்துட்டு ஸ்ட்ரக்சரல் டிராயிங்லயே தெளிவா கொடுத்துருப்பாங்க, அதுபடி நீங்க ஃபாலோ பண்றது தான் கரெக்டா இருக்கும், ஓகே? ஸோ ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, இந்த பிசிசிக்கும் ஃபூட்டிங்க்கும் நடுவுல மணல் கொஞ்சம் கொட்டுவாங்க. அது டெக்னிக்கலா அதுல ஒரு யூஸ் இருக்கு. சோ மணலும் ஒரு சர்டைன் டெப்த்துக்கு மணல் கொட்டுவாங்க, அதுக்கு மேல பாத்தீங்கன்னா ஃபூட்டிங், ஓகேங்களா? சோ ஃபூட்டிங் அப்படிங்கறது மூணாவது விஷயமா இருக்கு. இது வந்துட்டு ஆர்சிசி ல இருக்கும். நம்ம படல் கட்டி எவ்வளவு டெப்த்துக்கு உயரத்துக்கு எவ்வளவு ஸ்கொயருக்கு நம்ம ஃபூட்டிங் போட போறோம் அப்படிங்கறத ஸ்ட்ரக்சரல் டிராயிங் படி அந்த ஃபூட்டிங்கோட சைஸ் மென்ஷன் பண்ணி அந்த இதுல கான்கிரீட் கொட்டுறது நம்ம மூணாவது வேலையா இருக்கும். நாலாவது வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா காலம் ஒர்க். சோ ஃபூட்டிங் போட்டுட்டோம், பிசிசி முடிச்சோடனே ஃபூட்டிங் போட்டுட்டோம். ஸோ ஃபூட்டிங் போட்டதுக்கு மேலே ராடை அப்படியே மேலே நம்ம பில்டிங்கோட பேஸ்மெண்ட் வரைக்கும் அந்த ராடை கொடுத்துட்டு நம்ம அதில் காலமை நம்ம மேக் பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுடைய நாலாவது வேலையாக இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிசிசி பிலோ த பிளிம்த் பீம். இந்த பிளிம்த் பீமின் அப்படின்னு சொல்லுவோம்னா கிரவுண்ட் லெவலில் கட்டக்கூடிய எல்லா காலமையும் பைன் பண்ணி இறுக்கி பிடிக்கக்கூடிய அந்த பீம் பேர் தான் பிளிம்த் பீம்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த பிளிம்த் பீம் கிரவுண்ட் லெவலில் கட்டக்கூடிய பீம். ஸோ அந்த பிளிம்த் பீமுக்கான பேஸை நம்ம ரெடி பண்ணணும். அதாவது எங்கெங்கெல்லாம் நம்ம பில்டிங்கோட வால்ஸ் வருதோ அந்த வாலுக்கு அடியில் எல்லாமே பிளிந்த் பீம் வரும். அந்த பிளிந்த் பீமுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா நம்ம பேஸை கிரியேட் பண்ணுறதுக்காக ஒரு சர்டைன் திக்னஸ்க்கு பிசிசி போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு செங்கல் படுக்க கல் வச்சுட்டு ஒன்று கட்டுவாங்க. ஸோ அந்த ஒர்க்கு தான் பிசிசி பிலோ த பிளிந்த் பீம் அதுங்கிறது அஞ்சாவது வேலையாக நமக்கு இருக்கு. அடுத்தது பார்க்கும்போது பிளிந்த் பீம், ஓகேங்களா? ஸோ அந்த பிசிசி பிளிந்த் பீம் ரெடி, பிசிசி பிளிந்த் பீமுக்கான பிசிசி போட்டதுக்கு அப்புறம் மேலே ஒரு லேயர் மட்டும் பிரிக் ஒர்க் கொடுப்பாங்க. அது ரொம்ப மினிமம் தான், அதனால நாங்கள் எழுதாமல் விட்டுருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அந்த பிரிக் ஒரு லேயர் மட்டும் வச்சதுக்கு மேலே பிளிந்த் பீமை கட்டுவாங்க, ஓகேங்களா? ஸோ அந்த பிளிந்த் பீம் தான் இங்கே நான் பிளாக்ல மார்க் பண்ணியிருக்கேன். அதுதான் ஆறாவது வேலையாக நமக்கு இருக்க போகுது. அது கிரவுண்ட் லெவலில் போடக்கூடிய ஒரு பீம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா 9 இன்ச் பிரிக் ஒர்க், ஒரு செவுர் மாதிரி நம்ம கட்டுவோம், ஓகேங்களா? இது எதுக்குன்னா நம்ம நிலத்தை வந்துட்டு 3 அடி ஹைட்டுக்கு நம்ம குழி 3 அடி ஹைட்டுக்கு ஏற்றி தான் கட்ட போகிறோம். ஏன்னா ஃபியூச்சர் எக்ஸ்பென்ஷனுக்கு ஒரு லேண்டு ரோடு மேலே வருது அப்படின்னா அதுக்கு நம்ம யோசிக்கணும். ஸோ அதுக்கெல்லாம் சேர்த்து தான் 3 அடி ஹைட்டுக்கு நம்ம தூக்கி கட்டுவோம். ஸோ அந்த 3 அடி ஹைட்டுக்கு நம்ம காலம் எல்லா இடத்துலையும் கான்கிரீட்டை போட முடியாது. ஸோ அதனால நம்ம பிரிக் ஒர்க் பண்ணி நம்ம எழுப்போம். எல்லா பிளிந்த் பீம் மேலேயும் 3 அடி ஹைட்டுக்கு பிரிக் ஒர்க் வந்து பண்ண போகிறோம், ஓகேங்களா?
ஸோ அதுதான் நமக்கு ஏழாவது வேலையாக இருக்கு. அடுத்த ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா டை பீம். அதாவது என்னதான் நம்ம கிரவுண்ட் லெவலில் பிளின்த் பீம் கட்டி எல்லா காலையுமே நம்ம டைட் பண்ணி வச்சாலும் நம்ம இங்கே மூணு அடி சேர்த்து நம்ம மேலே எழுப்ப போகிறோம். அதுக்கு மேலே ஃப்ளோர் வந்துட்டு 10 அடி ஹைட் இருக்கும். ஸோ இதுக்கும் இதுக்கும் 13 அடி கேப் இருக்கிறதுனால இந்த காலம் லென்த்து ரொம்ப அதிகமாக இருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அதனால இன்டர்மீடியட்ல நம்ம ஒரு டை பீம் கட்டி எல்லா காலமே நம்ம பைண்ட் பண்ணி வைக்கிறோம், பிடிச்சி இழுத்து பிடிச்சி வைக்கிறோம். அப்போ பக்குள் ஆகாமல் இருக்கிறதுக்காக இழுத்து பிடிச்சி வைக்கிறதுக்கு தான் இந்த டை பீம் ஒன்று ப்ரொவைட் பண்ணுவோம். பிளின்த் பீம் திக்னஸ் விட டை பீம் திக்னஸ் கம்மியாகவே இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்த வேலை எட்டாவது வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது டை பீமாக தான் இருக்கும். ஸோ அடுத்து ஒன்பதாவது வேலை பார்த்தீங்கன்னா பிரிக் ஒர்க்கு பிளாஸ்டிங். இப்போ டை பீம் முடிச்சிட்டோம், டை பீம் கீழே பிரிக் ஒர்க் இருக்கும். அந்த பிரிக் ஒர்க்கு ரெண்டு பக்கமும் நம்ம பிளாஸ்டிங்கால் பூச போகிறோம். ஸோ இந்த பக்கமும் இந்த பக்கமும் பிளாஸ்டிங், அதாவது பூச்சி வேலையை நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? அப்படி தான் செவுத்தை குடையாமல் இருக்கும். அந்த டெர்மைட்ஸு இல்லை ஏதாவது பூச்சி ஏதாவது வந்து இந்த செவுத்தை குடையாமல் இருக்கும்னா ரெண்டு பக்கமும் பூச்சி வேலை நம்ம பார்த்துறோம். அதுதான் அடுத்தவோட வேலை. நம்ம நைன்த்து ஒன்பதாவது வேலை. பத்தாவது வேலை இப்போ பேஸ்மெண்ட்டு முடிஞ்சது, செவுறு வச்சுட்டோம், பேஸ்மெண்ட்டு கீழே ரெண்டு பக்கமும் பூசிட்டோம். அடுத்தது உள்ள அங்கங்கு கொண்டு வந்து மண்ணை கொட்டி நான் போனோம். ஏன்னா 3 அடி ஹைட்டுக்கு நம்ம ஏற்றிருக்கோம். ஸோ அந்த 3 அடி ஹைட்டுக்கு தேவையான மண்ணை வெளியிருந்து கொண்டு வந்து கொட்டணும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ ஒர்க்கு தான் நமக்கு பேஸ்மெண்ட்டில் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த ஒர்க்கு செய்யணும் அப்படின்னா எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே ஒரு வேல்யூ, அதாவது நாங்கள் ஒரு பிளானோ நாங்கள் போட்டுட்ருந்த ஒரு பிளானோட குவான்டிட்டி தான் நாங்கள் எடுத்து போட்டிருக்கேன். ஸோ உங்கள் பில்டிங்க்கு எவ்வளோ குவான்டிட்டி இருக்குங்கிறத நீங்கள் ப்ராப்பரான ஒரு இன்ஜினியர்கிட்ட கொடுத்து மெஷர் பண்ணிவிட்டு அந்த வேல்யூவை இங்கே நீங்கள் போட்டுக்கலாம். சரிங்களா? இது ஒரு 1200 சதுரடி இருக்கிற ஒரு பில்டிங்கோட பேஸ்மெண்ட்டுக்கான மெட்டீரியல் கால்குலேஷன் தான் இங்கே நான் போட்டிருக்கேன். குவான்டிட்டி சர்வேங் எடுத்து மெட்டீரியல் கால்குலேஷன் தான் போட்டிருக்கேன். ஸோ இதுக்கு எவ்வளோ செலவாகும்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ எர்த் ஒர்க் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு பில்லருக்கு ஒவ்வொரு பில்லருக்கு அடியிலையும் இருக்கிற மண்ணை ஒரு 7 அடி மட்டத்துக்கு அந்த சட்டு எவ்வளவு தூரம் கிடைக்குதோ அவ்வளவு தூரம் நம்ம குழி தோண்டி எடுக்கணும். ஸோ ஒரு சிஎஃப்டிக்கு பாத்தீங்கன்னா 11 ல் இருந்து 12 ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்றாங்க. நான் 12 ரூபாய் அப்படின்னு சொல்லி சார்ஜ் பண்றதா வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பிசிசி. இந்த பிசிசினா 40 mm மெட்டல் வச்சு போடுறது. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு சிஎஃப்டி ஒரு கியூபிக் ஃபீட்டுக்கு 110 ரூபாய் அப்படின்னு சொல்லி நான் கணக்கு பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது நான் ஒரு பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்டோட ரேட் எடுத்து நான் போட்டிருக்கேன். உங்கள் டிஸ்ட்ரிக்டில் என்ன ரேட் அப்படிங்கிறத உங்கள் ஏரியாவில் இருக்கிற ஒரு ரெஜிஸ்டர்ட் இன்ஜினியர்ஸ்ட்டை கேட்டு நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த வேல்யூ நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது ஃபூட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது இதில் நம்ம ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டும் சேர்ந்து வரும். ஸோ அப்படியே நம்ம யோசிக்கும் போது இதுக்கு விலை வந்துட்டு 230 ரூபா அப்படின்னு நான் அஷ்யூம் பண்ணி போடுறேன். ஓகேங்களா? ஸோ அடுத்தது காலம், இதுவும் ஆர்சிசி தான். ஸோ அதனால இதுவும் ஒரு 230 நான் போடுறேன். அடுத்தது பார்க்கும்போது பிசிசி, ஒவ்வொரு பிளின்த் பீம் இருக்கிற பிசிசி. ஸோ ஆல்ரெடி 110 தான் போட்டிருக்கோம். ஸோ 110 ரூபாய் ஒரு சிஎஃப்டிக்கு. அடுத்தது பார்க்கும்போது பிளின்த் பீம், இதுவும் ஒரு ஆர்சிசி ஒர்க் தான். ஸோ 230 ரூபாய். ஸோ பிரிக் ஒர்க்கு 3 அடி ஹைட்டுக்கு நம்ம எழுப்புறோம். ஸோ ஒரு சிஎஃப்டி பிரிக்கருக்கு வந்து நான் 150 நான் கணக்கு பண்ணி போட்டிருக்கேன். ஸோ அடுத்தது டை பீம் பார்க்கும்போது இந்த பிளின்த் பீமை விட கொஞ்சம் கம்மியாக தான் போட்டுக்கலாம். ஒரு 1/2 தான் வரும். ஏன்னா இது 1 அடிக்கு போடுறோன்னா இது ஒரு 50, இதுலேருந்து பாதி தான் நம்ம போடுவோம். ஒரு 6 இன்ச்சு இல்லை 7 இன்ச்சு அந்த மாதிரி தான் நம்ம போடுவோம். ஸோ அதனால் இதில் அப்படியே பாதி எடுத்துருக்கலாம். ஸோ டை பீம்னு பார்க்கும்போது அதுவும் ஒரு ஆர்சிசி ஒர்க்கு தான். ஸோ 230 ரூபா ஒரு சிஎஃப்டிக்கு நடத்திருக்கேன். அடுத்து பிரிக் ஒர்க்கு பிளாஸ்டிக்னு பார்க்கும்போது ஒரு ஸ்கொயர் ஃபீட்டில் தான் வரும். ஸோ இது வந்து ஒரு சதுரடிக்கு 35 ரூபான்னு நான் கணக்கு பண்ணியிருக்கேன். இது வந்து ஸ்கொயர் ஃபீட்டில் தான் வரும். ஓகேங்களா? எஸ்கியூடி ஸ்கொயர் ஃபீட்டில் தான் வரும். ஸோ அடுத்தது சாயில் ஃபில்லிங், அதாவது மண்ணை நம்ம திருப்பி கொண்டு போய் நப்புறோம் அப்படின்னா அந்த ஒர்க்கு தான் கடைசி ஒர்க்கு. ஸோ மண்ணை நப்புறதுக்கு ஒரு இதுக்கு இங்கே 12 ரூபாயா, ஸோ இங்கே ஒரு 15 ரூபா அப்படின்னு நான் கணக்கு பண்ணி போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஒர்க்குக்கும் என்ன ரேட்டுங்கிறத நான் கால்குலேட் பண்ணியிருக்கேன். இந்த ரேட்டு வந்துட்டு எல்லாத்துக்குமே காமனா அப்படிங்கிறது கிடையாது. உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ரெஜிஸ்டர்ட் இன்ஜினியர்ஸ்ட்டை கேட்டிங்கன்னா ஒரு சிஎஃப்டிக்கு ஒரு சிஎஃப்டி ஆர்சிசி ஒர்க்கு பண்ணுறதுக்கு எவ்வளோன்னு கேட்டு நீங்கள் போட்டுக்கலாம். இது ஒரு ஸோ இது எல்லாத்துக்கு மேலே ஷட்டரிங் ஒன்று ஒர்க் இருக்கு. ஸோ ஷட்டரிங் பார்க்கும்போது நம்ம ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட்டுன்னு வச்சுக்கலாம். ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 40 ரூபான்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் நம்ம பில்டிங்க்கு தேவையான வேலைகள், அதோட குவான்டிட்டி யூனிட் ரேட்டு போட்டோம். இப்போ ஜஸ்ட் இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி நம்ம ஆட் பண்ணோம்னா எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். ஸோ இப்போ எல்லா வேல்யூ மல்டிபிள் பண்ணி பார்க்கும்போது ஒவ்வொரு வேல்யூவாக நீங்கள் மல்டிபிள் பண்ணி போட்டு ஏறக்குறைய பார்த்தோம்னா 600,000 ரூபா வரைக்கும் நமக்கு பேஸ்மெண்ட்டு கீழேயே செலவாகும். ஓகேங்களா? ஸோ இந்த வேல்யூ எல்லாமே நான் வச்சிருக்கிற அந்த பிளானில் கிடைச்சக்கூடிய வேல்யூஸ். உங்கள் வீட்டுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய பிளானுக்கான எஸ்டிமேஷன் யாராவது ஒரு இன்ஜினியர்கிட்ட கொடுத்து நீங்கள் கேட்டு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அந்த இன்ஜினியர் இந்த மாதிரி தனித்தனியான குவான்டிட்டி எடுத்து கொடுத்துருவார். அப்போ நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.